அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மகாகவி பாரதி தாதாபாய் நவ்ரோஜி பற்றி எழுதிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று இரண்டாவது கவிதை, அவ்வறிஞர் அனைவருக்கும் முதல்வனாம் மைந்தன் தன் அன்னை கண்ணீர் எவ்வகையினும் துடைப்பேன், இன்றேல் என் உயிர் துடைப்பேன், என்ன போந்து எவ்வன நாள் முதற்கொடு தான் என்பதின் மேல் வயதுற்ற இன்று காரும் செவ்வியுற தனது உடலம் பொருள் ஆவியால் உழைப்பு தீர்தலில்லான். என்ன அற்புதமாக எழுதுகிறார் பாருங்க மகாகவி பாரதி. நம்ம நேற்றே பார்த்தோம் பாரதி என்ன சொன்னார், பாரத மாதா நம் அனைவருக்கும் அன்னையான அந்த பாரத திருமாதா தன் பழம் பெருமை குன்றி அந்நியரிடம் அடிமைப்பட்டு சோர்வுற்று கிடந்த காலத்தில் பாரத அன்னையின் புதல்வர்களில் சிலர் முன் வருகிறார்கள். அன்னையின் கண்ணீரை துடைத்து மீண்டும் அவளை அந்த பழைய பெருமையோடு அரியாசனத்தில் ஏற்ற வேண்டும் என்று அங்கேயே பாரதி சொல்லிட்டார் பாருங்க. எல்லா புத்திரர்களும் முன் வந்திருந்தால் உடனடியாக நம் தேசம் விடுதலை பெற்றிருக்கும். ஆனால் எல்லாரும் வரல, சிலர் வந்தார்களாம். அப்படி வந்தவர்கள் அந்த அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் தலைமையானவர் தாதாபாய் நவ்ரோஜி. அவர் என்ன செய்கிறார், என்னுடைய இந்திய தாயின் கண்ணீரை எவ்வகையிலாவது துடைப்பேன், அப்படி துடைக்க முடியவில்லை என்றால் என் உயிர் துடைப்பேன். பாருங்க என்ன ஒரு தியாகம், என் தாய் திருநாட்டினுடைய துன்பத்தை போக்குவதில் என் உயிர் போகுமானால் எனக்கு அது மகிழ்ச்சி தானே என்று முன் வந்தவர் தன் இளமை காலம் தொட்டு, ஏதோ வயசான காலத்துல வரல, இளமை பருவம் தொட்டு இன்று அவருக்கு 80 வயதுக்கு மேல் இன்று வரை தாய் திருநாட்டின் தொண்டில் சிறப்பாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தன் உடல் உழைப்பை மட்டுமல்ல தன்னுடைய செல்வத்தை இன்னும் தன் உயிரையே கொடுத்து இன்னமும் உழைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த 80 வயதுக்கு மேலும் அவர் ஓய்வெடுக்கவில்லை. அன்னையின் கண்ணீரை துடைத்து பழம் பெருமையோடு அவளை விடுதலை பெற்ற இந்திய தாயை காணும் வரை உழைத்துக் கொண்டே இருக்கிறார். அப்ப நமக்கான செய்தி என்ன பாருங்க, தாய் நாட்டை நாம் நேசிக்க வேண்டும். விவேகானந்தர் சொல்வார், தேசபக்தி இல்லாதவனுக்கு தெய்வ பக்தி ஒரு நாளும் வராது. எனவே இப்பொழுதும் இந்திய தேசத்தை உலக அரங்கில் உயர்த்தி பிடிப்பதற்காக நாம் அனைவரும் நமது கடமைகளை செய்ய முன் வருவோம். அனைவருக்கும் நன்றி.